விரைவு செய்திகள். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டது. தற்போது துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் நீண்ட இடைவேளைக்கு பின் பள்ளிகளில் மீண்டும் மதிய உணவு வழங்க நடவடிக்கை எடுத்தார். அதன் அடிப்படையில் கருத்தீர்த்தாக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவினை தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். தரமான மதிய உணவு வழங்கப்படுகிறதா என்பதை கண்டறிய சிறிது உணவையும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என்பது பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என கூறினார். தற்போது விருப்ப மனு பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் வரும் 6-7 ஆகிய தேதிகளில் விருப்ப மனு செலுத்தியவர்களிடம் நேர்காணல் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என்று அழகிரி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளதாகவும் திமுக அழைக்கும் போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறினார். தமிழகத்தில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது அக்கட்சியின் உரிமை என்று வைகோ கூறினார். கடலூர் மாவட்டம் கங்கனக்குப்பம் பகுதியில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 51 லட்சம் ரூபாய் தொகையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் புதுச்சேரியில் இருந்து கடலூர் வந்து கொண்டிருந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட தொகையை கைப்பற்றிய அதிகாரிகள் வாகன ஓட்டுநரிடம் அதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மங்களூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பணம் இது என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி கன்னியாகுமரியில் அதிநவீன மின்னணு வாகனத்தின் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் மூலம் இத்தகைய பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக ஆட்சியர் மா அரவிந்த் தெரிவித்தார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் கடந்த தேர்தலில் குறைவான வாக்குகள் பதிவான இடங்களிலும் இந்த வாகன பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணி வேலூர் நகர முக்கிய வீதிகளின் வழியாக சென்று ஏலகிரி வளாகத்தில் முடிவடைந்தது. முன்னதாக தேர்தலில் நேர்மையாக வாக்களிப்போம் என்பதை வலியுறுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கத்தையும் ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அரசு செலவில் தமிழக அரசு விளம்பரம் வெளியிடுவதாக கூறி திமுக அளித்த மனு மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று இந்த வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் திமுக அளித்த மனுவை பரிசீலித்து ஒருவார காலத்திற்குள் தேர்தல் ஆணையம் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரி வழக்கை முடித்து வைத்தனர். தாம்பரம் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களுக்கு இடையே 3வது அகல ரயில் பாதைகள் பணி நடைபெறவுள்ளதால் ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்களை மேற்கொண்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் சென்னை காரைக்குடி இடையேயான பல்லவன் அதிவிரைவு சிறப்பு ரயில் இம்மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை செங்கல்பட்டு சென்னை இடையே ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மதுரை இடையேயான வைகை அதிவிரைவு சிறப்பு ரயிலும் இதே தேதிகளில் செங்கல்பட்டு சென்னை இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காவல்துறையினர் மற்றும் தொழில் பாதுகாப்பு படையினர் இன்று கொடி அணிவகுப்பு நடத்தினர். மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் பொன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கொடி அணிவகுப்பு பேருந்து நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், ஆற்றுப்பாலம், வடக்குப்பேட்டை வழியாக சென்று காவல்துறை துணை கண்காணிப்பு அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் சத்தியமங்கலம் உட்கோட்டத்தைச் சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்.